Hi friends, Assalamualaikum. Welcome back to Marsuadil Kitchen and Beauty Tips. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா முட்டை சாதம் தாங்க பார்க்க போறோம். இந்த முட்டை சாதம் பாத்தீங்கன்னா செய்யிறது ரொம்பவே ஈஸி தாங்க. பிகினர்ஸ் கூட ஈஸியா ட்ரை பண்ணலாங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குங்க. சோ நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க friends. இந்த முட்டை சாதத்துக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்க்கு பெருசாக எதுவும் தேவையில்லைங்க. ரைத்தா இருந்தாலே போதுங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக பிரியாணி சாப்பிட்ற ஃபீலில் நம்ம அந்த முட்டை சாதம் செஞ்சு சாப்பிட்லாங்க. சரி வாங்க இப்போ நம்ம முட்டை சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த சின்ன உலக்கில் ஒரு உலக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. இதோட அளவு பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேங்க. இப்போ இந்த அரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப நேரம் ஊற வச்சோன்னா அரிசி உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ 10 நிமிஷம் மட்டும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். அரிசி நல்லா ஊறி வந்ததும் அதை கழுவிட்டு நம்ம வந்து அரிசியை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அரிசி வேகப்படும் போது பார்த்தீங்கன்னா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஆயில் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வருங்க. ஸோ அதுக்காக தாங்க 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்க்க சொல்கிறேன். 10 நிமிஷம் மட்டும் அரிசி நல்லா குக் ஆனதும் நம்ம வந்து வடித்து எடுத்துக்கலாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம முட்டை சாதத்துக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாங்க. 2 மீடியம் சைஸ் பல்லாரி, 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 கைப்பிடி அளவு மல்லி இலை, 2 பழமான தக்காளி, 2 முட்டை எடுத்திருக்கேங்க, 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள். இதெல்லாம் தாங்க தேவையான பொருட்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 5 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கலாங்க. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஆனியன் வந்து நல்லா 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது நல்லா ஃப்ரை ஆனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மினிட் மட்டும் இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாங்க. 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா, மஞ்சள் தூள், ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் அதிகமான ரைஸில் முட்டை சாதம் செய்கிறதா இருந்தால் தக்காளி வெங்காயம் ஸ்பைசஸோட குவான்டிட்டி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 200 கிராம் அரிசிக்கு தேவையான அளவு தான் ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. நெக்ஸ்ட்டு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை சேர்த்துக்கலாங்க. மல்லியில் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை வந்து இதோட சேர்த்துக்கலாங்க. முட்டை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கரம் மசாலாலாம் சேர்த்துருக்கோம். ஸோ முட்டையோட ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பிரியாணி சாப்பிட்ற மணியே இருக்குங்க. பார்த்தீங்கன்னா முட்டை சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது 5 மினிட் மட்டும் நல்லா வேக வச்சிடலாங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ இந்த டைம் வந்து நான் 1 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணுறது வந்து ஆப்ஷனல் தாங்க. வேணுன்னா ஆட் பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சாதத்தை வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும் போதே தெரியுங்க. இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. ரொம்ப கரண்டி வச்சு கிண்டக்கூடாது, சாதம்லாம் உடஞ்சி 1 மணிக்கு குழைவாக வந்துடும். ஸோ லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த டைம் தேவைன்னா உங்களுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சால்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை மல்லியெல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதாங்க. அவ்வளோதாங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் மர்சுவாதல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோ பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாலே முட்டை கிரேவி, முட்டை குழம்பு, அப்புறமா பார்த்தீங்கன்னா முட்டையில் புட்டிங்லாம் கூட செஞ்சுருந்தவங்க. ஸோ நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேங்க. இப்போ மறக்காமல் செக் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.